கோட்புலி நாயனார். திருநாட்டியத்தான் என்ற ஊரில் வாழ்ந்தவர் கோட்புலியார். இந்த ஊர் தற்போது திருநாட்டியத்தான் குடி என்று அழைக்கப்படுகிறது. இவர் சோழ மன்னனின் சேனைத் தலைவராக இருந்தார் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். சிலர் இவர் சிறு படைக்கு தலைவராக இருந்து அவ்வப்போது அரசர்களுக்கு படை உதவி தேவைப்பட்டால் படையுடன் செல்வார், இவர் துணையோடு வெற்றி பெறுகின்ற அரசர்கள் தரும் செல்வ வளங்கள் கொண்டு செந்நெல் வாங்கி அந்த நெல்லை சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் கோவில்களில் இறைவன் திரு அமுதுக்காகவும் சிவனடிகார்களுக்காகவும் சேமித்து வைப்பார். தம் சுற்றத்தார் அனைவரையும் தனித்தனியாக அழைத்தார். கோவிலில் இறைவனின் திரு அமுதுக்காக நான் செந்நெல் நெற்கூடுகளை கட்டி அக்கூடுகளில் நெல்லை சேமித்து வைத்திருக்கிறேன். இக்காரணம் பற்றியும் உங்களுக்கென்று செலவழிக்கக் கூடாது. மனத்தால் கூட செந்நெல்லை எடுக்க நினைக்கக் கூடாது. இறைவன் மீது ஆணை என்று கூறி கோட்புலியார் போர்க்களம் செல்கிறார். ஏன் தன் உற்றார் உறவினரிடம் கோட்புலியார் கூற வேண்டும்? இவர்தம் சுற்றத்தார் கோவிலுக்கென்று இறைவனுக்கென்று சேமித்து வைக்கப்பட்ட பொருள்களை கோட்புலியார் போருக்கு சென்றிருந்த வேளையில் தங்களுக்கென்று முன்பே செலவழித்திருக்கின்றார்கள் என்ற உண்மை இங்கே தெளிவாகின்றது. மறைமுகமாக பலமுறை இவர்கள் கோவில் பொருளை எடுத்திருக்கலாம். இதனால்தான் கோட்புலியார் மனத்தால் கூட இறைவனுக்குரிய பொருளை அபகரிக்க எண்ணக்கூடாது என்று இறைவன் சாட்சியாக ஆணையிட்டு சென்றார். பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தால் மக்கள் பரிதவிக்கின்றனர். கோட்புலியாரின் சுற்றத்தார்கள் கோட்புலியாரின் ஆணையை மறக்கின்றனர். உணவுப் பொருள் இல்லாமல் மாண்டு போவதை விட கோவிலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நெல்லை உணவாக பயன்படுத்துவோம், பின்னர் பஞ்சம் நீங்கிய பின் திரும்ப கொடுத்து விடுவோம். பஞ்சத்தால் உறவினர் மடிவதை கோட்புலியார் விரும்ப மாட்டார் என்று அவர்கள் நினைத்து கோவில் நெல்லை பயன்படுத்திக் கொள்கின்றனர். போர் முடிந்து திரும்பும் கோட்புலியார் உறவினர் செய்த பெரும் பொழையை அறிகிறார். தன்னை வரவேற்க வந்திருக்கும் சுற்றத்தாரிடம் எதுவும் கூறாமல் எதையும் காட்டிக் கொள்ளாமல் தம் மாளிகைக்கு வந்து ஆடை அணிகலன்களை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். தாய், தந்தை, உடன் பிறந்தோர், மனைவியர், சுற்றத்தார் அனைவரும் மாளிகைக்கு வருகின்றனர். தம் காவலாளியை தலைவாயிலில் காவல் செய்யும்படி கோட்புலியார் உத்தரவிட்டார். எவரும் மாளிகையில் இருந்து வெளியேறி செல்லாமல் அந்த காவலாளி காவல் புரியும்படி அவனிடம் கூறப்பட்டது. இறைவன் பெயரால் ஆணையிட்டு சென்றேன். இறைவனுக்கு அமுது படைக்க சேமித்து வைக்கப்பட்ட நெல்லை உண்டு உயிர் வாழ்ந்த உங்கள் உயிரை நான் போக்குவேன் என்று கூறி அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். அனைவரும் வெட்டுண்டு வீழ்ந்தனர். அவர் குலம் தழைக்க ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் எஞ்சியிருந்தது. அதையும் கொல்ல கோட்புலியார் முயன்றபோது வாயிலில் காவல் நின்ற காவலன் ஓடி வந்து, பெருமானே, இந்த குழந்தை பிழை செய்யவில்லையே, இது சிவன் சோற்றை உண்ணவில்லையே, உங்கள் குலம் தழைக்க இது ஒன்றுதானே இருக்கிறது, இந்த குழந்தையை வெட்டாது அருள் புரியும் என்று மன்றாடினார். இந்த குழந்தை சிவன் சோற்றை உண்ணவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த சோற்றை உண்டவளின் முலைப்பாலை இந்த குழந்தை உண்டது என்று கூறிய கோட்புலியார் குழந்தையையும் வெட்டினார். அந்த கணமே சிவபெருமான் தோன்றினார். உன் கைவாளினால் வெட்டுண்டவர்கள் பாசம் நீங்க பெற்றவர்கள். அவர்கள் யாவரும் பொன்னுலகை விட சிறந்த உலகை அடைந்து அதன் பிறகு என்னிடம் வருவார்கள். நீ இந்த நிலையிலேயே என் உலகம் வருவாய் என்று எம்பெருமான் கூற சிவ ஒளியின் கோட்புலி நாயனார் மறைகின்றார். திருச்சிற்றம்பலம்.